ஹலோ விவஸ், ஒரு அழகான பீட் மோட்டிஃப் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல பஞ்ச் பீட்ஸில் 5mm பீட் எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது நான் 4mm பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்டோட கீழ்ப்பகுதியில் ஒரு பாதி ரவுண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு 5 பீட்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ரவுண்டு இல்லாமல் பாதி ரவுண்டோடையே நிறுத்திக்கிறேன். இப்போ அங்கே நாட் போடாமல் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இந்த பீடுக்கு இடையிலேயே செயின் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் அதை சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சுகர் பீட், ஒரு 5mm பீட், அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி நான் இப்போ 3 பீட் எடுத்திருக்கேன். இப்போ ஒன்றுக்கு கீழே ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். இப்போது அதுக்கு நேராக மேலே ஒரு 5mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு இங்கேயும் நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு அழகான மோட்டிஃப் ரெடி ஆயிடுச்சு. சுகர் பீட்ஸ், 4mm பீட்ஸ், 5mm பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெண்டன்ட் ஷேப்பில் ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஸ்லீவுக்கு வரிசையாக யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் நெக்லேயும் புட்டாஸாக போட்டிருக்கேன் இதே டிசைனை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.